வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக சம்மு போட்டுடலாம். ஸோ பேசிக்காக எல்லா ஃபார்முலாம் தெரிஞ்சதுன்னா பேசிக் ஃபார்முலா தான், ஒன்றும் கஷ்டமான ஃபார்முலாலாம் கிடையாது. ஸோ என்ன ஃபார்முலா இதுக்கு சூஸ் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன், இப்போ சம்மு மூலயமா போய் கண்டுபிடிக்கலாம், இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ 1.75 × 1.75 ப்ளஸ் 2 × 1.75 0.75 0.75. இங்கே பார்த்தீங்கன்னா 1.75 0.75 தான் ரிப்பீட் ஆகுது, சரிங்களா? ஒரே ரெண்டு மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடையில இது மாதிரி நம்பர் வந்து இங்கே ரெண்டு வந்தாலே நீங்கள் என்ன ஃபார்முலா வரும் மேக்ஸிமம் அப்படின்னா, ஏன்னா ரெண்டு இப்போ ரெண்டு சேமாக இருக்குது நம்பர்ஸு, இங்கே ரெண்டு மட்டும் ஒன்று மாறி இருக்குது அப்படின்னா, அதாவது எந்த ஃபார்முலாவில் 2 வரும் அப்படின்னு யோசிச்சு கூட நம்ம போடலாம், சரிங்களா? அப்படி இல்லைன்னா 1.75 1.7 பெருக்குன்னு என்ன சொல்லலாம், அதாவது பெருக்காமல் ஆன்சர் போடாமல் பெருக்காமல் அப்படியே என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1.75 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? இல்லை இமேஜின் பண்ணி பாருங்கள், 1.75 1.7 எப்படி எழுதலாம் அப்படின்னா, அங்கே பாருங்களேன் சும்மா சொல்கிறேன், 1.75 × ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அதே போல் 0.75 பெருக்காமல் நீங்கள் அப்படியே சொல்லணும் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா? 0.75 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? இப்படி பார்த்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி பார்த்து கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது வந்து ஸ்கொயரு இதுவும் ஸ்கொயர். அப்போது இது நம்ம ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை பி ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போது ஏன்ற நம்பர், அதாவது இப்போ 1.75 நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இது ஏன்னா இதுவும் ஏ தான். அப்போ 1.75 ஏ, 0.75 நம்ம பின்னு எடுத்துக்கலாம், இதுவும் பி, அப்போ இதுவும் பி தான், சரிங்களா? நல்லா பாருங்கள், இப்போ மேலே என்ன வந்துருக்கு பாருங்கள், ஏ இன்ட்டு ஏ நம்ம என்னென்ன எழுதலாம் நல்லா பாருங்கள், ஏ இன்ட்டு ஏவை நம்ம என்னென்ன எழுதலாம், ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், சரிங்களா? பி இன்ட்டு பியை நம்ம என்னென்ன எழுதலாம், பி ஸ்கொயர்னு எழுதலாம், பி இன்ட்டு பி என்ன எழுதலாம், பி ஸ்கொயர்னு எழுதலாம், புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன ஃபார்முலா கிடச்சிருப்பாங்க பாருங்களா, இதை அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ப்ளஸ் இந்த 2 × A × B, அப்போ 2 × A × B ப்ளஸ் அங்கே பேலன்ஸிங் என்ன இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது, சரிங்களா? இது எதோட ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா, சரிங்களா? அப்படி கீழே வாங்க, இது ஏ தானே, இதுவும் ஏ தானே எடுத்துக்கிட்டோம், இது பின்னு எடுத்துக்கிட்டோம், இதுவும் பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏ இன்ட்டு ஏ என்னென்னு சொல்லலாம், ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம், பி இன்ட்டு பி என்னென்னு சொல்லலாம், பி ஸ்கொயர்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ நல்லா பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா கிடைக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா கிடைக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா அது, சரிங்களா? இப்போ ஈஸியாக சிம்பிளி பண்ணலாம். அப்போ நல்லா பாருங்கள், டோட்டலாக இதோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் அது, ஒன்றும் கிடையாது. அப்போ இதுக்கு பதிலாக இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும், இப்போ இதுக்கு பதிலாக இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன, ஏன்றது என்னவாக இருக்குங்க, ஏன்றது 1.75 இருக்குது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதில் போடுங்க, 1.75, சரிங்களா? ஸோ ஜே ஏவுக்கு பதிலாக 1.7 போட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், 1.75 ப்ளஸ் பிக்கு பதிலாக 0.75, சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் இருக்குது, மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ இதை மட்டும் தனியாக போடுறப்போ இது அப்புறம் போட்டுக்கலாம், 0.1 இல்லை ஸ்ட்ரிக்டாக சம்ம மாதிரியே போட்டுருங்க, இங்கே போடுறேன், என்ன கிடச்சிருக்கு, 1.75 ப்ளஸ் 0.75 ஹோல் ஸ்கொயர். ஸோ டிவைடட் பை இதுக்கு என்ன எதுலாம், ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பி தானே, இதோட டோட்டலாக இதோட வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பின்னு எதுலாமா, ஏ என்ன 1.75 ப்ளஸ் 0.75, சரிங்களா? ஏ மைனஸ் பினா 1.75 மைனஸ் 0.75 அப்படி வந்துச்சா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இது வந்து சைடில் போட்டு கூட்டிகிட்டு இருக்காதிங்க, 1 ரூபா 75 காசு, இது 75 காசு, சரிங்களா? ஸோ 1 ரூபா 75 காசும் 75 காசு கூட்டினா என்ன வரும், 2 ரூபா 50 காசு, 2 ரூபா 50 காசு ஹோல் ஸ்கொயர். அதே போல் தான் இங்கேயும் 1 ரூபா 75 காசும் 75 பைசாவும் கூட்டினா என்ன வரும், என்ன வரும், 2 ரூபா 50 காசு வரும், சரிங்களா? இன்ட்டு 1 ரூபா 75 காசில் 75 காசு போயிடுச்சுன்னா எவ்வளோ, 1 ரூபா பாக்கி,
சரிங்களா, அப்படி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், இது எப்படி எழுதலாம், ரெண்டு வாட்டி எழுதலாமா? ஸோ 2.50 இன்ட்டு 2.50 எழுதலாமா? 50 எழுதலாமா? டிவைடட் பை 2.50 இன்ட்டு 1, சரிங்களா? ஸோ இதுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2.50 டிவைடட் பை 1ன்றது என்னது, 2.50 தான், சரிங்களா? 2.50 ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷனில் 2.5 தான் இருக்குது, சரிங்களா? 2.5னாலும் 2.50னாலும் ஒன்று தான், சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சம்மை 10 செகண்டில் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம், சரிங்களா? ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, மேலும் இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.